உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க ரெண்டு பேருக்கு புளிய வந்துட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது. நீங்க ரெண்டு பேரும் திருந்த மாட்டீங்களா? சூப்பர்ரா, அப்படி நல்லா கேளு விக்ரம், நல்லா கேட்டடா. தாத்தா கூப்பிட்டு அமிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லம்மா, இத நாங்களே நேர்ல வந்து உங்க ரெண்டு பேர்கிட்டயும் தனியா பேசணும்னு தான் இருந்தோம். சொல்லுங்க. நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு வாழ்க்கையே இல்லம்மா. ஆமா மித்ரா, என்னதான் கோபதாபம் இருந்தாலும் திட்டி சண்டை கூட போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இப்படி ஒட்டியும் ஒட்டாம மூணாவது மனுஷங்க மாதிரி ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்கிறது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி. தாத்தா அது எங்க பிரச்சனை. ஏய் எல்லாம் தெரியும் வினய், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நானும் கமலமும் ஒரு முடிவெடுத்து பேச வந்திருக்கோம். இத பாரு மித்ரா, என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் புருஷன் உயிரோட இருக்கும்போது கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறது ரொம்ப தப்புமா. பாட்டி, நான் வேணும்னு செய்யல. வேலைக்குன்னு போற வீட்டுல புருஷன் எங்கன்னு கேப்பாங்கன்னு தான் நான் தாலியை கழட்டி வச்சேன். கழுத்துல தாலி இல்லைன்னா அவங்களே சிங்கிள் மதர்னு புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே கேட்காம விட்டுருவாங்க. அதுக்குதான், மத்தபடி வேற எதுக்காகவும் நான் தாலியை கழட்டி வைக்கல. சரிம்மா, முடிஞ்சதெல்லாம் விடு. இப்படி மாத்தி மாத்தி தப்பு சொல்லிக்கிட்டு இருந்தா வீணா போக போறது உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை தான். விக்ரம், எதிர்காலத்தை கொஞ்சமாச்சும் ரெண்டு பேரும் நினைச்சு பாருங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தான். உன் ரத்தம் தான் இப்ப என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. வினய், நீ என்னைய தாத்தா மாதிரி தானே நினைக்கிற. என்ன தாத்தா இப்படி கேக்குறீங்க? அப்ப சரி, ரெண்டு பேரையும் எங்க குழந்தைகளா நினைச்சு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ரெண்டு பேரும் மறுத்து பேச மாட்டீங்கன்ற நம்பிக்கையில நாங்க ஒரு முடிவோட வந்திருக்கோம். மறுத்து பேசி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க. இத பாருப்பா, எங்களோட 80ஆம் கல்யாணம் நடந்து மாங்கல்யம் கட்டுற சடங்கு நடக்கும்போது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். நீ மித்ரா கழுத்துல மறுபடியும் தாலி கட்டணும். இத பாருப்பா, உங்க கோபம் ஈகோ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை வாழுங்கப்பா. என்ன மித்ரா பதிலே பேச மாட்டேங்கிற? சரின்னு சொல்லுமா. பாட்டி, நான் எப்பவும் மனசு மாறிட்டேன். அவர்தான் இன்னும் மாறாம இருக்காரு. அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே பாட்டி. வினய், என்னப்பா இப்ப நீதானே பதில் சொல்லணும். என்ன ओकेன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஓகேன்னு சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி ஓகேன்னு சொல்லுங்க டாடி. எனக்கு சம்மதம் தாத்தா. ஆச்சரியமா ஆசாரிய பாக்குறீங்க? ஆசாரிய எதுக்கு கூட்டிட்டு வருவாங்க? தாலி செய்யறதுக்கு தான். என்னங்க, நம்மதான் நம்ம 80ஆம் கல்யாணத்துக்கான மாங்கல்யத்தை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டோம்ல, இப்ப எதுக்குங்க இன்னொரு மாங்கல்யம்? ஒரு சொல்றேன், ஏன் அவசரப்படுற? மாப்பிள மாப்பிள, மாமா உனக்கும் மித்ராவுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கதா தாலி செய்ய ஆசிரியை கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏண்டா உன் கல்யாணம் டெஸ்ட் மேட்சா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆட தாலி செய்ய பார்க்குறாரு. யோ பேசாம வாயை போட்டு சும்மாரியா கட்டு பேத்திட்டு இருக்கா மாப்பிள. அலிபாபா கோகை மூட கூட மந்திரம் இருக்கு, ஏன் வாயை மூட மந்திரமே இல்லை. ஒன்று வச்சனா வாய் மூடு தானா. இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தாலும் ரெண்டு பேரும் பல வருஷம் பிரிஞ்சு பல சிக்கல்களை கடந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்காங்க. ஆனால் இன்னமும் மனசு ஒத்து போய் ஒன்று சேரல. ஓஹோ, வினய் மித்ராவை சொல்றீங்களா? ஆமா, அதனால ரெண்டு பேருக்கும் புதுசா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.